நேயர்களுக்கு அடியேன் லலிதாவின் பணிவான நமஸ்காரங்கள். வரம் தரும் ஸ்லோகங்கள் பகுதியில் இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமாக மூன்று இறைமூர்த்தங்களுக்கு உண்டான ஸ்லோகம் சொல்ல போகிறோம். ஏன் மூணு இறைமூர்த்தங்கள்? எப்போதும் ஏதானும் ஒரு கடவுளை எடுத்துப்போம், அவருக்கு உண்டான ஸ்லோகத்தை சொல்லி அதோட பொருளும் பலனும்னு. இன்றைய தினம் வந்து ஆவணி மூலம். இந்த ஆவணி மூலம்ங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு நம்மளோட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். என்ன அப்படின்னா, ஆவணி மூலம் அப்படின்னு சொன்னோடனே நம்மளுக்கு வந்து சிவபெருமான் தான் ஞாபகத்துக்கு வருவார். அதுவும் இந்த பிட்டுக்கு மண் சுமந்த அந்த வைபவம் வந்து ஞாபகத்துக்கு வரும். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வந்து 10 நாள் வந்து ஆவணி மூலத்தை வந்து கொடியேற்றத்தோடு ஆரம்பித்து ரொம்ப விமரிசையாக கொண்டாடுவாங்க. ஒரு ஒரு நாளும் அவரோட திருவிளையாடல்கள்லேருந்து ஒரு ஒரு விஷயத்தை சொல்லி அதுக்கு உண்டான அழகான வைபவங்கள்லாம் நடைபெறும். அதை வந்து நம்ம நிறையும் சில பேர் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பும் கிடைக்கிறது, சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு. ஏன் மூன்று இறை மூர்த்தங்களுக்கான ஸ்லோகம் அப்படின்னு கேட்டோன்னா, பொதுவாக சிவனுக்காக அப்படின்னு இருந்தால் கூட அந்த மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து சரஸ்வதிக்கும் சொல்லப்பட்டிருக்கு. சரஸ்வதி வந்து மூல நட்சத்திரம் தான். கல்வி கடவுள் அப்படிங்கும்பொழுது அதுக்கு நம்ம ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்போம் இல்லையா? அதனால் சரஸ்வதிக்காகவும் ஒரு ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். கடைசியில் வந்து எல்லாருக்கும், எல்லா இளைஞர்களுக்கும் பிடித்த ஒரு இறைமூர்த்தம், அவரை இறைமூர்த்தம் தான் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஹனுமன். ஹனுமனை போல ஒரு பக்தன் வந்து இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? ஹனுமனுக்கும் மூல நட்சத்திரம் தான். இந்த மூன்று இறைமூர்த்தங்களுக்கு உண்டான ஸ்லோகத்தை தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ளணும். ஏன் அப்படின்னா, பொதுவாக இந்த மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து ஜோதிஷ ரீதியாக பார்த்துட்டு அது ரொம்பவே தள்ளி வச்சு மூலம்னாலே ஆகாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஏதோ ஒரு கற்பனையேன்னு சொல்கிறதா, இல்லை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இந்த மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து ஆண் மூலம் அரசாலம், பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொல்லி வார்த்தைகளால் அப்படியே அள்ளி தள்ளிட்டு போயிடுவாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. இவ்வளோ அழகான இறைமூர்த்தங்களுக்கே வந்து மூல நட்சத்திரம் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இறைமூர்த்தங்களுக்கு இருக்கலாம், ஆனால் மனிதர்களுக்கான அப்படின்னு என்ன வேணால் இருந்துட்டு போட்டோமே. இந்த அற்புதமான ஸ்லோகங்கள் சொல்கிறதுனால மூல நட்சத்திரத்தில் உள்ள இறைமூர்த்தங்களுக்கு வந்து உண்டான பெருமையும் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது கிரகதோஷம்னு ஒன்று இருக்கட்டுமே, அது கூட என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா, இந்த ஸ்லோகத்தோட இது பொருள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா பலன் ஒரு பகுதியை பார்க்குறோம் இல்லையா, அந்த பலனோட பகுதியில் உங்களுக்கே புரியும். இதுக்கு இந்த மூல நட்சத்திரத்தை வந்து மூலம் அப்படின்னு பார்க்காம இதுக்கு உண்டான மூலம் மூலமாக எப்படி நம்மளுக்கு வந்து பலன் கிடைக்கிறது அப்படிங்கிறது தான். இப்போ அந்த வழியில் ஸ்லோகத்துக்கு முதல்ல பார்த்துடலாம், அதுக்கப்புறமா அதோட பொருளும் பலனும் பார்க்கலாம். விஸ்வேஸ்வராய நரகார்ணவ தாரணாய கர்ணாமிருதாய சசிசேகர தாரணாய கற்பூர காந்தி தவலாய ஜடாதராய தாரித்ரிய துக்க தகனாய நமசிவாய. சரஸ்வதி ஸ்லோகம். மாதா மரகத ஷியாமா மாதங்கி மதசாலினி குறியாத் கடாட்சம் கல்யாணி கதம்ப வனவாசினி. ஹனுமன் ஸ்லோகம். அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. இப்போ முதல் ஸ்லோகமான சிவன் ஸ்லோகம். இது வந்து வசிஷ்ட மகர்ஷியால் பண்ணப்பட்டது. தாரித்ரிய துக்க தகன சோஸ்திரம் அப்படிங்கிறது வந்து அந்த திரட்டிலேருந்து தான் இந்த ஸ்லோகத்தை எடுத்திருக்கோம். விஸ்வேஸ்வராய நரகார்ணவ தாரணாய கற்பூர காந்தி தவளாய சசிசேகராய அப்படின்னு அந்த ஸ்லோக வரிகள். விஸ்வேஸ்வரனுங்கிறது வந்து விஸ்வேஸ்வரன்னாவே உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்துக்கே ஈஸ்வரன். மாதா அது அப்பா வந்து சிவன், அம்மா வந்து பார்வதி அப்படின்னு. அதனால தான் நம்ம வந்து மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிறதுல வந்து அம்மா அப்பாவை வந்து இவா ரெண்டு பேரையும் தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். நரகார்ணவ தாரணாய அப்படிங்கிற அந்த இடத்துல அந்த இடத்துக்கான பொருளை பார்த்தோம் அப்படின்னன்னா, நரகம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏதோ நம்ம வீடு பேர் அடைஞ்சு போனதுக்கப்புறமா அங்கே வந்து நம்ம பண்ணின பாவங்களுக்கெல்லாம் உண்டான நரகம் அப்படிங்கிறது இல்லை. இப்போவே அதாவது நம்ம என்ன தப்பு பண்ணுறோமோ, காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நாம் என்ன தவறுகள் செய்கிறோமோ அதற்குண்டான பலனை வந்து கலியுகத்தில் வந்து கையோடு கிடச்சிரும் அப்படிம்பாங்க. இந்த நரகம் அப்படிங்கிற இந்த பவம் அப்படிங்கிற இந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது நரகமாக இல்லாமல் நல்வழிப்படுத்து, அப்படிப்பட்ட சிவனே உனக்கு என்னோட நமஸ்காரம் அப்படின்னு.
அவர் எப்பவுமே ஜடாமுடியை அணிஞ்சுட்டு இருக்கிறவர், அந்த சிரசில் வந்து புனிதமான கங்கையை வச்சுட்டு இருக்கிறவர் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வரிகளில் வருது. இதில் வந்து என்ன அப்படின்னா, அந்த புனிதமான கங்கையை அவர்கிட்ட மட்டும் இல்லை, அதை தாண்டி நம்மளுக்காக என்ன பண்ணார்னா பூலோகத்துக்கும் கொடுத்துருக்காரு இல்லையா. சிறசுலேருந்து பெரிய விஷயமா நம்மளுக்கு கொடுத்துருக்கனால தான் நாம் பாவங்களை வந்து அதில் கொண்டு போய் கங்கையில் கொண்டு போய் கரைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதுக்கெல்லாம் இல்லை, அவர் தடையில் அந்த அதாவது ஜடாமுடியோடு அந்த கங்கையோடு இருக்கிறதுனால சசிசேகர தாரணாயேன்னு சொல்லி உன்னோட நெத்தியை பார்த்தாலே நான் கங்கையில் ஸ்நானம் பண்ணின புண்ணியம் வந்து எனக்கு கிடச்சிடும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஸ்லோகத்தை வந்து வெறும்னு சிவனோட அந்த சிவனை வந்து நமஸ்காரம் பண்ணி புகழ் பாடுறது மட்டும் இல்லை, இந்த ஸ்லோகத்தை சொன்னால் தாரித்ரியம் அப்படின்னு சொல்கிற நம்மளோட வறுமைகள் நீங்கி நம்மளுக்கு வந்து நல்ல சுபிக்ஷம் கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த ஸ்லோகத்தை சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அடுத்தது வந்து அடுத்த ஸ்லோகம் எடுத்துனோன்னா சரஸ்வதி ஸ்லோகம். இந்த மாதா மரகத ஷியாமா அப்படிங்கிற இந்த ஸ்லோகம் வந்து கவி காளிதாசன் ஏற்றின ஸ்லோகம். அது மாதா மரகத ஷியாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அந்த சரஸ்வதியோட முக அழகு அப்படின் தான் மாதான்னு சொல்லிட்டோம். சரஸ்வதியை வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அவள் வேத மாதா, அவளே காயத்ரி, அவளே சர்வம் அப்படின்னு. சரஸ்வதியை தாண்டி இந்த ஸ்லோகத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது கவி காளிதாசன் ஏற்றியது இல்லையா. காளிதாசன் சரித்திரம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். காளிதாசன் வழிபட்ட அந்த காளி வந்து மனோன்மணி ஸ்வரூபம், அதாவது சரஸ்வதியோட மூலஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிற அந்த ராஜஷியாமலா. இந்த ராஜஷியாமலாக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த ராஜஷியாமலாவோட அழகு தான் இதில் வர்ணிக்கப்பட்டிருக்கு. மாதா மரகத ஷியாமா அப்படின்னு, இந்த மரகத ஷியாமாங்கிறது வந்து ஒரு அழகான வர்ணம். எப்படின்னா ஒரு நல்ல பச்சை அதில் ஒரு கருப்பும் கலந்தா எப்படி இருக்கும் மரகத ஷியாமா அப்படின்னு. குரியாத் கடாட்சம் கல்யாணி கதம்ப வனவாசினி அப்படின்னு, அவளை கல்யாணி ஸ்வரூபம் அதாவது மங்களகர ஸ்வரூபமாக பார்த்து கவி காளிதாசனுக்கு வந்து அந்த கவி ஏற்ற அந்த அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து அவளுக்கு கொடுத்துருக்கா அப்படின்னா, அந்த காளி வந்து எப்படி சரஸ்வதி ரூபமாக அவளோட காளிதாசனோட வாக்கில் நின்று நம்மளுக்கு சொல்லியிருக்கா அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும். குரியாத் கடாட்சம் கல்யாணி கதம்ப வனவாசினி அப்படின்னு. இந்த கதம்ப வனம் அப்படிங்கிறது வந்து வனத்தில் கூட கதம்ப வனம் அப்படின்னு இருக்கானா, ஆமாம் இருக்குது. அதில் வந்து எல்லா விதமான வாசனை மலர்கள் நிறைந்த கதம்ப வனவாசினி, அந்த மாதிரி ஒரு வனத்தில் தான் இவள் வாசம் செய்வாள் கதம்ப வனவாசினி அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை சொன்னால் இதுக்கு உண்டான பலன் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா. இப்போ கடைசியாக இறுதியாக உள்ள ஸ்லோகம் நம்மளுக்கு எல்லாம் ஒரு பிடித்தமான கடவுள் வந்து ஹனுமன். இந்த ஹனுமனோட ஸ்லோகத்தை இந்த ஸ்லோகத்தை நம்ம எப்படி எடுத்துருக்கோன்னா, இது பரவலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம்தான். அசாத்திய சாதக சுவாமின் அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த ஸ்லோகத்தில் அசாத்தியம் அப்படிங்கிறதுன்னா அசாத்தியம், அசாத்தியம் அப்படிங்கிறது வந்து ஹனுமனுக்கே உரித்தான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டோன்னா, மற்றவங்கள்லாம் ஒரு விஷயத்தை செய்யணுமா ஐயோ செய்யணுமே என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த பயம் அப்படி இருக்கு இல்லையா, ஹனுமன் அப்படின்னு ஒரு மனசில் நினச்சுன்ட்டாலே அந்த பலமும் வீரியமும் வந்து அந்த மனுஷனுக்கு வந்துடும் அப்படிங்கிறது தான் முதல்வரிலேயே சொல்லப்பட்டிருக்கு. அசாத்திய சாதக சுவாமின் அசாத்திய தவக்கியம் வத அப்படின்னு. அப்படி ஹனுமன் அப்படின்னு சொல்லும்பொழுது அவரை புகழ்ந்து சொல்றதோட நம்மளை புகழ்ந்து பாடுறதோட ராமதூத்தனாக நம்மளை பார்க்குறார் அவரை. அவர் ஒரு ராமதூத்தன் அப்படிங்கிறதோட ராமரெல்லாம் சொல்லி அதுலேருந்து தானே நம்ம ராமரை வச்சு தானே வந்து நம்மளை தெரியும், நம்மளுக்காக கூப்பிட்டுருக்காங்க. நல்ல ஒரு பலத்தையும் அந்த அறிவு, அதாவது ஹனுமனை வழிபடும் போது ஒரு பலம் கிடைக்கும் அப்படிங்கிறத விட இந்த ஆன்ம பலம் அப்படிங்கிறத வந்து இளைஞர்கள் வந்து ஏன் ஹனுமனை தேடி போடுறாங்க அப்படின்னா, நினச்ச உடனே ஏன்னா அந்த பிரம்மச்சரியம் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து இந்த ஹனுமனோட ஹனுமனை வழிபடும் போது இந்த பிரம்மச்சரியம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம முக்கியத்துவமாக பார்க்கணும். என்ன அப்படின்னு கேட்டோன்னா, அந்த சுத்தம் அப்படிங்கிறது வந்து அதாவது நம்ம சுத்தமாக இருக்கணும்னு சொல்லும்போது நம்ம ஒத்துக்க மாட்டோம், ஆமாம் இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் ஹனுமனை வழிபட அந்த ஒரு உடலில் வந்து நம்ம எப்படி சுத்தமாக வச்சுக்கணும், மனசை எப்படி சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஸ்லோத்திர வரிகள்லேயே எப்படி கொடுத்துருக்குன்னா, அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கிதம் தவக்கிம் வத்த அப்படின்னு. ராமதூத்த கிருபா சிந்தோ அப்படிங்கும்போது ராமதூத்தனான நான் வந்து உனக்கு கிருபை புரியறத விட நீ ராமா ராமான்னு சொல்கிற இல்லையா, நீ ராமனை பற்றி புகழும்போது அந்த கிருபை வந்து உனக்கு கிடைக்கும்போது அந்த இடத்துல அது மூலமாக நானும் சேர்ந்து உன்னோட ராமனை வழிபடுறேன் அப்படிங்கிறதான் இந்த ஸ்லோகத்தை கொடுத்துருக்கு. அதனால் ஆன்ம பலம் வேணும் அப்படிங்கும்போது மூல நட்சத்திரத்தில் பிறந்த
நம்மளோட ஆஞ்சநேயரையும் நம்ம வணங்கி இந்த நல்ல நாளில் நம்மளுக்கு நம்மளுக்கு மட்டும் இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்ல சுபிக்ஷமாக இருக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை இந்த ஸ்லோகத்தை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். விஸ்வேஸ்வராய நரகார்ணவ தாரணாய கர்ணாமிருதாய சசிசேகர தாரணாய கற்பூர காந்தி தவலாய ஜடாதராய தாரித்ரிய துக்க தகனாய நமசிவாய. சரஸ்வதி ஸ்லோகம். மாதா மரகத ஷியாமா மாதங்கி மதசாலினி குரியாத் கடாக்ஷம் கல்யாணி கதம்ப வனவாசினி. ஹனுமன் ஸ்லோகம். அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதேஹே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மைஹி நாராயணாய இதி சமர்ப்பயாமி. சர்வம் லலிதார்ப்பணம்.